ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சயம் நானும் வ்ளாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். இது ஒரு ஸ்நாக்ஸு. நம்ம இறால் குழம்பு செய்வோம், பொரியல் ஃப்ரை எல்லாம் செய்வோம், பிரியாணி கூட செய்வோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இறா வச்சு போண்டா செய்ய போகிறோம். இது யாரோட ரெசிபின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டர் சஃபேரா அமுதன் சேனல் சிஸ்டரோடது. அவங்க சேனலில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போவே நான் ஒரு முறை வீட்டில் செய்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதை நம்ம வியூவர்ஸும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் அதை செய்திருக்கேன். சஞ்சய் நானும் வ்ளாக்ஸ் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம எறா போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் செய்யும் போதே சொல்கிறேன். போண்டாவுக்கு தேவையான மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணினா கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இறா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸ் இறா தான். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த போண்டாவில் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் நமக்கு டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அந்த இறாலையும் பார்த்திங்கன்னா உப்புக்காரம்லாம் நல்லா உள்ளெல்லாம் சேரும். மாவு சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 கப்பு போடுறேன், சரியாக இருக்கும். அது போட்டால் நம்ம சேர்த்துருக்க அந்த வெங்காயத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சஞ்சயம் நானும் வ்ளாக்ஸ் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணதும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்கள். அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி தான் இப்போ போண்டா மாதிரி பிடிக்க வருது. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சின்ன சின்ன பால்ஸ்க்கெல்லாம் செய்து எண்ணெயில் விட்டுடலாம். கேஸ்டவோட ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் மேலெல்லாம் நல்லா செவந்து உள்ளேயும் வெந்திருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே மாத்திரம் செவந்துடும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் மாவு மாதிரி இருக்கும். நல்லா ஒரு பக்கமாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். போண்டா நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துடலாம். எறாவில் கூட எது செய்தாலுமே நல்லாயிருக்குங்க. அதுவும் இந்த போண்டா சொல்லவே வேண்டாம். அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து ரொம்ப வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரும் இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் எறா. அதை வச்சு இந்த போண்டா மாவோடு மிக்ஸ் பண்ணி அதையும் சின்ன பால் மாதிரி எறா தெரிகிற மாதிரி வச்சு போடலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கமாக செவந்ததுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். எறா போண்டா நல்லா கோல்டன் கலரில் செவந்துடுச்சு. எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ஒரு முறை செய்து பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. உங்கள் வீட்டிலே எல்லாருக்குமே பிடிக்கும். செய்து பார்த்துட்டு நீங்கள் செய்த எறா போண்டா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.